Hi, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to this channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சமூஸ் டைரி and இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிராயிங் ஆர்ட் தான் பார்க்க போறோம். இது நான் ட்ரை பண்ணது உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன். டிராயிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் இன்னைக்கு கிராஃபிக் பென்சில் யூஸ் பண்றேன். நான் வரையறதுக்கு HB பென்சில் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட கிராஃபிக் பென்சில் எல்லாம் இல்ல அப்படினா நீங்க நார்மலான HB பென்சிலே யூஸ் பண்ணுங்க. एपयुमे वरियदा प्राक्टिस पड़ी स्ट्रेट लाइन्स कर्व्ड लाइन्स शेप्स वरिज प्राक्टिस पड़ो इतमी नम्बर और चिना वर्कअट पड़े अद नम्बर ड्राइंग स्टार्ट पड़ोब नम्बर ड्रा पड़े कंफर्टबला इतमी और 5 मिनट्स के प्रैक्टिस पड़ा अवलोदा अदक्रम नम्बर मेन ड्राइंग वरल ना 2B पेंसिल नम्बर एं ड्राइंग एटालूमें फर्स्ट नम्बर अंत ड्राइंगो शेप वरजकन इंब तले वरुम अब अद्क वो फर्स्ट सर्कल पटे अम्म अड्जस्ट पड़नों ड्राइंगसा एक्सप्लेन पड़े नहीं वीडियो फुला पाती अब ना चिना मंडल आर्ट पड़े आक्चुअल लहंगा और गेलो बैक पोजा फर्स्ट और बेसिक शेप को स्ट्रक्चर वेमो अंत स्ट्रक्चर्स पड़िटी अब रोमे ईसिया ड्राइंग पड़ वो फर्स्ट नहीं अक्यूरेटा वरियाम शेप्स वे ट्राई पड़ी पांग उड़े और स्ट्रक्चर बिल्ड पड़ा नम्बर कुछ कुछ क्रियेट पड़ो अब पाक नम्बर को ना नम्बर कुछ वरियसा अभी अक्यूरेटा वो अब नीचे तनिया वे शीट वर्कअट पड़े अद मेन शीट वरेजको ना इनकी फ्री हेर हेर स्टाइल पड़े इ
இந்தமாதிரி நம்ம ஹேர்ஸ் வரையும் போது நம்மளுக்கு கிராஃபைட் பென்சில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹேர்ஸ் எல்லாம் வரையும்போது நம்ம தலையில் வந்துட்டு லைட்டாக அங்கங்கே டார்க் ஷேட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ 10B யூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா அந்த பிளவுஸை வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டிங்காக காமிக்கணும், அதுக்காக நான் 10B யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கிராஃபிக் பென்சிலெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பென்சிலவே நல்லா டார்க் ஷேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டார்க்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் டார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மண்டலா ஆர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இது வந்து நான் ப்ரோ சர்க்கிள் வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு கையிலேயே நல்லா போட வரும் அப்படின்னா நீங்கள் கையிலேயே ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் வச்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சர்க்கிள் போட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா வரைஞ்சிருக்கிற டார்க் ஷேடில் ஏதாவது ஒன்று என் கையில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் பேப்பரோட எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கை வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாகும். கையிலேயே கூட நம்ம சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். அண்ட் அதுவே ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிள் ஆர்ட் தான். உங்களுக்கு மண்டலாலேயே நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க, அதவே வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த ஹேர் தனியாக பிளவுஸ் தனியாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி மேக்கப் ப்ரஷ் தான். பழைய ப்ரஷ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா ஸ்மச் பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக பேப்பர் ஸ்டம்ப்ஸ் வச்சு ஸ்மச் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்றும்போது நம்ம ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்னதாக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை அதோட எட்ஜ் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். நான் ஏன் எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணுறேன், அந்த ப்ரஷ் வச்சு ஷேட் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஒரு ஒரு டார்க் ஷேட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா 10B பென்சில் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் அவுட்லைன் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்கேன்.
அந்த மேலேருந்து வர எஜஸ் வந்து கொஞ்சம் டார்க்லேருந்து லைட் ஆகுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால அந்த ஷேப். வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்கு, ஸோ அதனால தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோதான், ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இன்னொரு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக ஹெச்பி பென்சில் தான் எடுத்திருக்கேன். எல்லாம் வரைஞ்சி கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமா டிப் பென்சிலில் இருக்கிற பின்னாடி இருக்கிற எரேசர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மைன்யூட் எட்ஜில் இருக்கிற ஏதாச்சும் டார்க்னஸோ இல்லை ஏதாச்சும் உங்கள் கை ஏதாச்சும் அங்கே வச்சுருந்தீங்கன்னா அந்த அதோட அழுக்கோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ட்ராயிங் முடிஞ்சிச்சு. இப்போ நான் எரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய எரேசர்னால எரேசரில் எரேஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டிப் பென்சில் எரேசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ட்ராயிங்கை வந்து ஹைலைட்டிங்காக காமிக்கும், எந்த வித டர்ட்டும் இல்லாமல் நல்லா நீட்டாக காமிக்கும். அவ்வளோதான், இப்படி தான் ஒரு சிம்பிளான ஆர்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன், அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 10B பென்சில் யூஸ் பண்ணி என்னோட சிக்னேச்சர். வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.